வெல்கம் பேக் டு இன்ஸ்பயர் மது. இது எசன்ஸ் ஆஃப் மது சீரீஸோட 14th எபிசோட். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ப்ரான் மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம். ஸோ சட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ன்ட்டு நான் இன்றைக்கி லிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க எப்படி பண்ணான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரானை ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு அண்ட் கார்ன்ஃப்ளார் ரெண்டுத்தையுமே ஒரு பவுலில் வந்து போட போகிறோம். ஸோ இப்போ கார்ன்ஃப்ளார் போடுறேன், சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை போடுங்க. அதில் இருக்க வாட்டரே வந்து இதுக்கு போதுமானது, தேவைப்பட்டால் கொஞ்சமாக லைட்டாக தெளிச்சுக்கோங்க. ஸோ இது ட்ரையாக இருந்தால் தான் கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ப்ரான்ஸ்லேயும் வந்து மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா பெருக்கி வச்சுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா அது சோக் ஆகட்டும். ஸோ இப்போ நான் ஒரு பேன் எடுத்துருக்கேன். பேனில் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் ஆயில் நான் ஊற்ற போகிறேன், பிகாஸ் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். எப்பொழுதுமே நீங்கள் நான்வெஜ் பண்ணும்போது ஷாலோ ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா டீப் ஃப்ரைனால் அந்த ஆயிலை திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப கொஞ்சம் ஆயிலை லெஸ்ஸாகவே யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஒரு ப்ரானாக எடுத்து தனியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம மெதுவாக ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு சைடும் வந்து நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் பேட்சும் நான் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நான் எதுக்கு இந்த வீடியோ இன்க்ளூட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ வச்செல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அன்றைக்கி சீரியஸாகவே கொஞ்சம் பயம் எடுத்துருச்சு. ஏன்னா வந்து நான் கையில் வச்சுட்டு இருந்தது கிளாஸ் பவுல், ஸோ அதையும் கீழே போடக்கூடாது, இது நெருப்பும் இருக்குன்றனால கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ கிச்சனில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ சாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நான் பட்டர் போட்டிருக்கேன். ஏற்கனவே இருந்த ஆயில் கொஞ்சோண்டு இருந்துச்சு. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுட்டு நல்லா சாப் பண்ணி வச்சதுக்கு கார்லிக்கும் போட்டு கார்லிக்கோடைய ஸ்மெல் நல்லா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சாப் பண்ண ஆனியன், ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பிகாஸ் நம்ம ப்ரானுக்கு உப்பு போட்டிருக்கோம், சாஸுக்கு மட்டும்தான் இப்போ போட போகிறோம். ஸோ இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு, டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் அண்ட் சோயா சாஸ். ஸோ இந்த சாஸ்லாம் நம்ம ஊற்றுறதுனால சால்ட் வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, பிகாஸ் சோயா சாஸில் வந்து கொஞ்சம் சால்ட் இருக்கும் அண்ட் ஈவன் சில்லி சாஸில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சாஸ் எல்லாம் ஒரு 1 மினிட் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம் இல்லையா இந்த சாஸ்க்காக, அதை வந்து டைலூட் பண்ணிடுங்க. கொஞ்சம் வாட்டரு ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதை நீங்கள் இந்த சாஸில் ஊற்றணும். ஊற்றிட்டு சிம்மிலே வச்சு நல்லா ஸ்டேர் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் அது வந்து திக் கன்சிஸ்டன்சி ஆகிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், செமி கிரேவியாக இருக்கணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே இந்த சாஸில் போட்டுட்டு சாஸ் எல்லாமே ப்ரானில் வந்து டாஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுத்தாங்க. தட்ஸ் ஆல். நீங்கள் இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் கேப்சிகம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய யம்மியான ப்ரான் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் மது. டாடா, பை பை, சீ யூ.